திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம், தலம் திருநொடித்தான்மலை. சிற்றம்பலம் தானினை முன் படைத்தார், தானினை முன் படைத்தார், அது அறிந்ததன் பொன்னடிக்கே. தானினை முன் படைத்தார், அது அறிந்ததன் பொன்னடிக்கே. நானின பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானினை வந்தெதிர்கொள்ள மத யானை அருள் புரிந்த ஊனுயிர் வேறு செய்தான், ஊனுயிர் வேறு செய்தான், நோடித்தான் மலை உத்தமனி. ஆனை உரித்த பகையடியே நொடுமீள குலோனை உயிர் வெறுட்டே ஒள்ளியானை நினைந்திருந்தேன். வானை மதித்த மகர் வலம் செய்தனையேறவிக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. மந்திரமுன்றதியே மணி வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் துரி சேசையும் தொண்டனினை. மந்தரமால் விசுமில் அழகானே அருள் புரிந்த சுந்தரமோ நிங்கமே நொடித்தான் மலை உத்தமனே. வாழ்வே உகந்த நீங்கே மடபார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி அமரரெல்லா சூழ சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரே. வேடம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தே. பின்னுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையே என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வறியா வஞ்சனையின் மனமே பகிமான நாடர் முன்னே. துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சினானே தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நிலை கெடவின் அதிர நிலமிங்கும் அதிர்ந்த செய மலையிடையானையரே வழியே வருவேன் எதிரே. அலை கடலால் அரையும் நலர் கொண்டு முன்வந்திருந்த உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே. அற ஒலியாக மங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத வந்து எதிர்ந்திசைப்ப வரமலிவானன் வந்து வழி தந்தினக்கேறுவதோ சில மலியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்திரன்மால் பிரமங்கிழிலார் மிகுதேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து. மந்திரமா முனிவர் ஜீவனார் என உத்தமனே. ஊகிரொருழி முற்றும் உயிர் பொன்னொடித்தான் மலையே. சூழிசையும் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையும் தமிழாளி செந்தேட்டிய பத்தினையும் ஆழி கடலறையாந்து எப்பத்து அறிவிப்பதே. ஆழி
அன்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே வேல் முருகனுக்கு அருகரா தலம் என் கண் சந்தனம் திமிந்தணிந்து குங்குமம் கடும் விலங்கு சம்பகம் செறிந்திலங்கு திரட்டோளும் சந்தனம் திமிந்தணிந்து குங்குமம் கடும் விலங்கு சம்பகம் செறிந்திலங்கு திரட்டோளும் கண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சதம் சதங்கி கொஞ்சம் அயிலேறி இந்தி மிந்தி 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 தந்தனும் தனும் தனின்று சிந்து சைந்து வந்து வந்த கிருபையோடே சந்தகம் கலும் புகுந்து சந்தகம் புகழ் புணந்து ஜென்பதம் பணிந்திரென்று மொழிவாகியே அந்த வந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டனங்கமும் குலைந்தரங்கள் கொடியாக அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினும் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோணியே இந்துவும் கரந்தை தும்பை கொஞ்சையும் செல்லும் புனைந்திடும்பரந்த நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பிறந்து தம்பையும் கடிந்த பின்பு என் கணங்கமந்திருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறந்த தம்பையும் கடிந்த பின்பு என் கணங்கமந்திருந்த பெருமாளே என் கணங்கமந்திருந்த பெருமாளே என் கணங்கமந்திருந்த பெருமாளி சந்தனந்தி வெந்தணிந்து குங்குமம் கடும் விலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கு கொஞ்சம் அயிலேறி இந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்தனின்று சென்று செய்து கலந்து வந்து கிருபையோடே சிந்தகம் புலம் புகழ்ந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து ஜென்பதம் பணிந்து மொழிவாகியே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டனங்கமும் குலைந்தரங்கள் கொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோணியே இந்துவும் கரந்து கும்பி கொண்டையும் சலம் புனைந்திடும்ப ரஞ்சனங்கு வந்த குமரே இந்திரன் பதம் பிறந்து தம்பையும் கடிந்த பின்பையும் கணங்கமந்திருந்த பெருமாளே இந்திரன் பதம் பிறந்து தம்பையும் கடிந்த பின்பையும் கணங்கமந்திருந்த பெருமாளே என் கணங்கமந்திருந்த பெருமாளே என் கணங்கமந்திருந்த பெருமாளே பெருமானது திருவருளாலும் திருமகா சன்னிதானமருடைய குருவருளாலும் தொடர்ந்து சைவ சித்தாந்த உரை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் சில நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமாக கள்ளக்குறிச்சியிலே இதை இயக்க முடியாமல் கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரே ஒரு செல் மூலமாக இந்த நிகழ்ச்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வருவதும் போவதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகவே அடியார்புற மக்கள் பொறுமையாக இருந்து அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவ வேண்டும். நம்மளுடைய நிகழ்ச்சியிலே உலகத்தில் சைவத்தை பரப்புவதற்காக சைவம் டிவி என்று துவங்கி அதை நிறுவி இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சைவம் டிவியினுடைய நிறுவனரும் தமிழின்பால் அன்பு கொண்ட தமிழ் பண்டிதரும் சைவ புலவருமாகிய ஐயா சிவத்திரு பொன் சுகந்தன் இன்றைய தினம்
நமக்கு வழிபாடு பற்றி அதனுடைய சிறப்பு பற்றியும் சரியாக 10 நிமிடம் நமக்கு பதிவு காட்சியாக கொடுத்துள்ளார்கள். இந்த பதிவு காட்சியினை நம்முடைய சண்முகம் ஐயா அவர்களை பின்பற்றி அந்த பதிவு காட்சியினை அவருடைய நேரடி வீடியோவை பின்பற்றி பார்க்குமாறு சண்முகம் ஐயா நம்முடைய சிலேடுகளை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அவினாசியிலிருந்து சிவாச்சாரியார் வருகின்றார்கள். அவர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடுகள் இந்த சைபர் டிவியை துவங்கி அற்புதமாக நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய பேராசிரியர்களும் ஆதீனங்களும் நிறைய ஓதுவாமூர்த்திகளும் அதன் மூலமாக நமக்கு சைவங்களை சைவத்தினுடைய தொண்டினை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது சமயம் அவர்களுக்கு இந்நேரம் நன்றி கூறி நம்ம பெருமகிழ்வு கொள்கின்றோம். அடுத்ததாக இன்று அவினாசி என்று சொல்லக்கூடிய முத்தி தலமாகிய சுந்தர பெருமான் முத்தி அருளிய தலமாகிய அஞ்சைக்களத்துக்கு அருகாமையில் உள்ள அந்த அவினாசியில் முதலை தன்னுடைய மைந்தனை வயது கூட்டி அந்த நிலையிலேயே கொடுத்த அற்புதமான அந்த அவினாசி அப்பா என்று மாணிக்க வாசகரும் சொல்வார்கள். அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே என்று மாணிக்க வாசக பெருமானும் சொல்வார்கள். சுந்தர வரலாற்றிலே ஒரு அற்புதம் நிகழ்ந்த தலம். அத்தலத்திலிருந்து பார்வோற்றும் நம்முடைய சிவ ஆகம செல்வர் மற்றும் சிவ அணுக்கத் தொண்டராக அடியார் பெருமக்களுக்கு பல்வேறு யாத்திரைகளையும் அழைத்து சென்று மூர்த்தி தலம் தீர்த்தம் சென்றார்க்கு முத்தி நிச்சயம் என்பார்கள். அதுபோன்று சிவ ஆகமங்களாக மூர்த்தி தரிசனமும் பல்வேறு தலங்களுடைய தீர்த்தமும் யாத்திரையும் செல்லும் விதமாக அமைத்து அடியார்களுக்கும் தொண்டினை செய்து வருகின்ற அணுக்கத்தொன்றாக இருக்கக்கூடிய ஐயா சிவத்திரு சுப்பிரமணிய சிவாச்சாரிய சுவாமிகள் இங்கே எழுந்தருளியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிறந்த சிவநேய தொண்டர். பார்த்தாலே சிவ கடாட்சமாக இருக்கக்கூடியது. பல்வேறு சைவ பணிகளை அப்பகுதியில் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா இன்று நமக்கெல்லாம் எழுந்தருளி நமக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சாத்திரம் சோத்திரம் பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லி நமக்கு ஆசி வழங்க எழுந்தொள்ளியிருக்கின்றார்கள். அவர்கள் கள்ளக்குறிச்சி ஒரு சமயம் வந்திருந்த போது யாத்திரையாக வந்திருந்தார்கள். 4 அருமையான ஒரு வேனில நிறைய அடியார்களோடு பார்த்தா தீவிரமான அடியார்கள். அப்பேற்பட்ட அடியார்களை கொண்டு வந்து திருத்தலங்களையெல்லாம் காண்பித்து பெருமானுடைய அருளை பெறச் செய்தவர்கள். அச்சமயம் அடியனுக்கு அவர்கள் அறிமுகம் ஆனது. அது சமயம் 5 செய்திகளை அங்கே வந்த அடியார்களுக்கு நான் குறிப்பிட்டு கூறினேன். அப்பேற்பட்ட அந்த ஐயா அவர்கள் இன்று மனோஜ் என்ற ஸ்டூடியோ என்ற பெயரில் இப்போ எழுந்திருக்கார் என்று நினைக்கின்றேன். அவர்களை எழுந்தருளி நமக்கு எல்லாம் அருளாசி வழங்குமாறு மிக அன்போடு வேண்டுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவாக்கேயெல்லாம் நிகழ்வேது பெரிய மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துறையார் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம்.
அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமானார், மையத்தினுடைய பல்வேறு மையத்தினுடைய அமைப்பாளர்கள், பேராசிரியர்கள், இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள், இணையதளத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி அடியார் பெருமக்கள், நமக்கு அந்த ஒளி ஏடுகளை அளித்துக் கொண்டிருக்கின்ற சண்முகம் ஐயா அவர்கள், மற்றும் பல வகையில் உதவி கொண்டிருக்கின்ற அடியார் அவர்கள், மற்றும் இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அற்புதமாக ஒரு செய்தியை நமக்கு கூறியிருக்கின்றார்கள். கடலிலே மூழ்க இருந்த கல்லாக இருக்கின்றன, இடையிலே கடலுக்கும் கல்லுக்கும் இடையிலே ஒரு பலகையாக ஒரு போட்டாக இருப்பதுதான் இந்த தோத்திரமும் சாத்திரமும். அதை பற்றி கொண்டு இந்த பிறவி கடலை கடந்து கரை சேர வேண்டும் என்ற அரிய கருத்தையும், ஐந்து முத்திக்கு வித்தான ஐந்து விஷயங்களை அற்புதமாக ஒன்று ஒன்றாக அற்புதமாக சொல்லி நமக்கெல்லாம் இங்கே அருளாசி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி, இன்றைய தினம் கொஞ்சம் நான் சொன்னேன், கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரே ஒரு ஐயா வந்து அவரும் ஸ்லோவாக செய்யக்கூடியவர், இந்த இணையதளத்தை ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சில சில இணையதள ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும், பொறுத்தருள்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் மைக்கையும் வீடியோவையும் தயவு செய்து ஆன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டிருக்கிறார். நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் உண்மை விளக்கம். உண்மைனால ஐயா சொன்னாங்க இன்னைக்கு, உண்மைனால என்னன்னா சிவப்பரம்பொருள் தான் உண்மை, ஏனைய பொருள் எல்லாம் பொய். அது மாணிக்கவாசர் அற்புதமா சொல்வார், பொய்யில் புரண்டு உழலாதே பொய் விட்டு உடையான் கழல் புகவே. ஆக மெய்ப்பொருள், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விருத்தேன். ஆக அந்த உண்மையை விளக்குகின்ற 53 மென்பாக்களாக இருப்பது மனமாசம் கடந்தார் அருளை செய்த உண்மை விளக்கம். மேகண்டாருடைய நேரடி சீரடாக இருந்து நேரடியாக நூல் எழுதாமல் அவரிடம் பெற்ற கண்ட அனுபவத்தை ஒரு நூலாக எழுதியிருக்கின்றார். அதில் 8 வித வினாக்களை கேட்டிருக்கின்றார். 6 தத்துவம் யாது, ஆணவம் யாது, கண்மம் யாது, நான் யாரு, நான் யாருப்பா, நீ யாரப்பா, நடம் ஏதப்பா, அஞ்சு அஞ்செழுத்துனா என்னப்பா, இவ்வாறாக 8 விதமான கேள்விகளை அங்கே எழுப்பியிருக்கிறார் குருநாதர். பதில் சொல்வதாக இந்த மென்பாக்கள் அமைந்துள்ளன. அதன் அடிப்படையிலே 6 தத்துவம் என்று 36 தத்துவங்களை பற்றி நாம் பார்த்தோம். அதிலே 31 தத்துவங்களை இதுவரைக்கும் பார்த்துட்டோம். அதாவது பஞ்சபூதம், அதற்கு மூலமாக இருக்கின்ற சூக்கும பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரை, இது குணமொன்று இல்லாத தன்னளவில் நிற்கின்ற தாமச குணத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆகவே அந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரை, அதுக்கு சூக்கமாக இருக்க ஓசை உரு ஒளி சுவை நாற்றம் ஆகியவற்றை பார்க்க, ராட்சச குணத்திலிருந்து வெளிப்பெற்ற பாவ புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய கருவிகளாக இருக்கின்ற என்ன அப்படி பார்த்தோம்னா, கை காலு கருவாய் எருவாய், பேசுகின்ற தொழிலை செய்கின்ற வாய், அது ராட்சச குணத்திலிருந்து வெளிப்படுகின்றது. பாவ புண்ணியத்தை அனுபவிக்கும் கருவிகள், ஞானத்தை பெறக்கூடிய கருவிகளாக 5 கருவிகள், ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடியது. இதன் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைய முடியும், உணர முடியும். நேரடியாக இவைகளை பயன்படுத்தி உணர முடியாது. அப்படியே கண்ணாடியை போட்டா அப்படி இறைவன் தெரிவார் இல்லை. அறிந்தவற்றை வைத்துக் கொண்டு அறிய முடியாது மறைந்திருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற மெய்ப்பொருளை உணர வேண்டும். அதுதான் உண்மையில் இறைவனை காண்பதற்கான வழி. அறிந்தவற்றை வைத்துக் கொண்டு அறிய முடியாத மறைபொருளாக இருக்கின்ற மறைந்திருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணரக்கூடியது, அதற்கு இந்த ஞான கருவிகள் உதவுகின்றன. அதனால் இது ஞான எந்திரம் என்று, ஞானேந்திரியம் என்று நம்ம சொல்லுவோம். மெய்வாய், கண், மூக்கு, செவி இவையெல்லாம் சொல்வோம். அதிலே இந்த வாய் என்பது சுவையை அறியக்கூடிய வாய், அங்கே இருக்கக்கூடிய வாய் பேசுகின்ற தொழிலை செய்யக்கூடிய வாய். அதற்கு மேலே பிரகிருதி மாயில் இருக்கக்கூடிய
அசுத்தமாயில் பிரகிருதி மாயில் இருக்கக்கூடிய 24 ஆன்ம தத்துவங்கள்ல மனம் புத்தி அகங்காரம் சித்தம் பார்த்தோம். மனம் என்பது பொருளை பற்றும் என்றும், புத்தி என்பது சரியா தவறா என்று சீர்தூக்கி பார்க்கும் என்றும், அகங்காரம் செயல்படுத்தும் என்றும், அதை நினைவில் வைத்துக் கொள்வது சித்தம் என்றும் பார்த்தோம். அதே நேரத்திலே சித்தத்திலே பழைய நினைவில் உள்ள பொருளை பற்றும் பொழுது அப்படியே ஆர்டர் மாறும். எப்படி மாறும்? சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்று மாறும். மன்னிக்கணும், சித்தம் மனம் அகங்காரம் புத்தி என்று மாறும். சித்தம் மனம் அகங்காரம் புத்தி என்று மாறும். பார்த்தோம், அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு கடையில் நான் போகும்போது அந்த செயினை பார்த்தேன், அந்த செயின் இன்னைக்கு 100,000 வந்துருச்சு வாங்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், சித்தத்தில் நினைவில் கொண்டதை நினைக்கிறேன், மனத்தால் நினைக்கிறேன், சித்தம் மனம், அப்புறம் செயல்படுத்துறேன், போய் வாங்குறேன், அப்புறம் சரியா தவறா என்று சிந்திக்கிறேன். ஆகவே சாதாரணமாக புதிய பொருளை பற்றும் பொழுது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று, பழைய பொருளை நினைவுபடுத்தும் பொழுது சித்தம் மனம் அகங்காரம் புத்தி என்ற நிலை இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். இந்த இந்த இடத்துலதான் மூன்று குணங்கள் உருவாகிறது என்று பார்த்தோம். உயிருக்கான மூன்று குணங்கள், சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம். அதை தாமசம்னா இரண்டு, இந்த ரெண்டு குணமும் இல்லாத ஒரு குணம். ஆகவே மூன்று குணங்கள் இந்த குணம், ஆனா இறைவன்கிட்ட இருக்கிற வேற குணம், எட்டு குணம் என்பது வேறு, இது மாயா காரியத்தில் இருந்து வருகின்ற இந்த குணம் வேறு என்று நம்ம பார்த்தோம். இந்த குணம் வேறு, குணம் ஒன்று இல்லீர் குறிப்பு இல்லீர் என்று சொல்றார். கூடி சிவா, கூடி அடியார்கள் இருந்தாலும் குணம் ஒன்று இல்லீர் குறிப்பு இல்லீர், ஊடி இருந்தும் மருகிலேன் உண்மை தொண்டன் ஊரனேன், தேடி எங்கும் காண்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொல்வார். அவருக்கு குணம் கிடையாது, இந்த குணம் கிடையாது. எந்த குணம்? மனுஷனுக்கு இருக்கக்கூடிய, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் இல்லை, அது மாயா காரியம். சாத்விக குணமோ ராட்சச குணமோ தாமச குணமே இல்லை. ஆனால் அவன் என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று எட்டு குணங்களை உடையவன் என்று சொல்றான். அதுல ஏழாவது குணமாகிய பேரருள் உடைமையில் இருந்துதான் சக்தி வெளிப்படுகிறார் என்று பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வித்யா தத்துவம் ஏழு பார்த்தோம். மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன். காலம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அவரவர் வினையை அனுபவிக்க வேண்டிய காலம், அவரவர் வினையை அனுபவிக்க வேண்டிய காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நீதி என்பது என்னவென்றால், அவரவர் அனுபவிக்க வேண்டிய வினை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். அப்பா பையனுக்கோ பையன் அப்பாவுக்கோ கொடுக்க முடியாது. மூன்றாவதாக அங்கே கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று மிக முக்கியமானது, உயிருக்கு தேவையான அறிவு இச்சை செயல்படுவதற்கு. கலை என்றால் கலை, நம்ம டிராமாவிலாம் பார்த்தோம், கலை நிகழ்ச்சின், அப்ப உற்சாகமா செயல்படுத்துவதற்கு. அனைத்து உயிர்களின் செயல்பாடுகளும் கலையில் தான் இருக்கின்றன. அதனாலத்தான் சொல்றார் அருணகிரிநாதர், நாதம் விந்து கலை ஆதி நமோ நம என்று. கலையில் இருந்துதான் அத்தனை ஆன்ம தத்துவங்களும் தோன்றுகின்றன. ஆகவே செயலில் இருந்துதான் அத்தனை தத்துவங்களும் தோன்றுகின்றன. அதுதான் நாதம் விந்து கலை ஆதி நமோ நம என்று சொல். கலை உயிரினுடைய செயலை தூண்டுகிறது என்று பார்த்தோம். வித்தை உயிருடைய அறிவை தூண்டுகிறது என்று பார்த்தோம். கலை, அராகம் உயிருடைய இச்சையை தூண்டுகிறது. இந்த மூணு இருந்தாத்தான் உயிர், மூணு இல்லைன்னா அது சடம். ஒரு பொருளுக்கு இச்சையும் அறிவும் செயலும் இருந்தால் அது உயிர். ஒரு பொருளுக்கு அறிவும் இச்சையும் செயலும் இல்லை என்றால் அது சடம். இவ்வாறாக ஐந்து தத்துவங்களின் கூட்டு தத்துவமாக புருட தத்துவம் இருக்கிறது. போகத்தை நுகரச் செய்கிறது, இன்ப துன்பத்தை நுகர்வதற்கு தூண்டுகிறது அந்த புருட தத்துவம், உள்ளம் என்று சொல்வார்கள். உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று மாணிக்கவாசர் சொல்வார். இது வந்து உயிரின் உயிர் போல, உயிரின் உயிர் போல அப்படி இருப்பதாக இருக்கிறது. சடந்தா மாயைதான், ஆனால் உயிருக்கு உயிராக இருப்பது இந்த புருட தத்துவம் என்பது வரக்கூடாது. ஐந்து கூட்டு தத்துவங்கள்,
ஒன்றாக சேர்ந்து ஒரு போகமாக உயிருக்கு தூண்டுகிறது. இது இல்லை என்றால் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற இச்சை நமக்கு ஏற்படாது. ஆக சாதாரண ஒரு பொருள் மேல் வைக்கின்ற இச்சை வேறு, இறைவனுடன் வைக்கின்ற இச்சை வேறு. வற்றுக வற்றற்றான் வற்றினை அப்பற்றை பற்றுக பற்றிவிடற்கு. அதான் மாணிக்கவாசர் சொல்றாரு, பொய் விட்டு நாம வச்சிருக்க பாரு இச்சை மாத்தி வச்சிருக்கோம் பொய்ப்பொருள் மேல, அந்த இச்சையை விட்டு விட்டு இங்கே வா இறைவனிடம் இச்சை கொள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்றார் இவர் மேல் இச்சை வை என்கிறார். ஆகவே அடியார் பெருமக்களே, இச்சை இறைவனிடத்திலே கொள்ள வேண்டும். ஆக இச்சை என்பது ஒன்று உயிருக்கு இல்லை என்றால் இறைவனை அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இவ்வாறாக வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை நாம் சிந்தித்து இப்பொழுது சிவ தத்துவம், ஆக மொத்தமாக 31 தத்துவங்களும் உயிருக்கு உரியது. அதிலே 16 என்பது உருவம் இல்லாதது, 15 என்பது உருவம் இல்லது. பிறப்பின் போது 31 தத்துவங்களும், பிறப்பின் இல்லாத போது பிறப்பில் இல்லாத போது 16 தத்துவங்களும் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிவதத்துவம் ஆக அரசாட்சி செய்கின்றான், அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவளுக்கு பெயர் அகிலாண்டேஸ்வரி என்று பெயர். அகிலத்தை ஈண்டு ஆட்சி, அவ்வாறாக அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்பவள் தான் அம்பா. அப்படி அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற சிவ தத்துவங்கள், அதைத்தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். ஆக இவ்வளவு இப்ப பார்க்க போறோம். 20 வெண்பா. வித்யா தத்துவங்கள் ஏழும் விளங்கினோம். அப்பனே மாணவனே, நல் மாணவனே, வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். இனி பாட்டில் அல்ல, சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம். அவையெல்லாம் நித்தமா இருக்குமா? நித்தமாம் சுத்த வித்தை, நித்தமாம் ஈஸ்வரம், நித்தமாம் பின் சொல்லும் சதாசிவம், நித்தமாம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். மித்யா தத்துவங்களும் ஏழும் விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம், சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம், நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம் என்று சொல்றார். இதுவரை வித்யா தத்துவங்கள் ஏழும் இழைக்கணும் மாணவனே, இனி சுத்த தத்துவங்கள் சுத்த சிவ தத்துவங்கள் சொல்ல கேள் என்று சொல்றார். இனி சுத்த தத்துவங்களாக இருக்கக்கூடிய சிவ தத்துவங்களை நான் சொல்ல கேள் என்று சொல்றார். அவைகள் நித்தமாம், அவைகள் எல்லாம் நித்தம் என்னைக்கு இருக்கும். ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். உயிர் என்னைக்கு இருக்கும், அதுவும் என்னைக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, அப்ப முத்தி அடைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா, எல்லா உயிர்களும் முத்தி அடைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு ஒரு அளவுகோல் சொல்றாங்க. எவ்வளவு உயிர்கள் முத்தி அடைந்திருக்கிறது, எவ்வளவு உயிர்கள் இனி முத்தி அடைய வேண்டிய பாக்கி இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது ஒரே ஒரு அளவுகள் தான், உயிர்கள் எண்ணிலி, என்லெஸ், உயிர்கள் இன்டெஃபினிட், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்கள் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன, எண்ணிலி உயிர்கள். அப்படி எண்ணிலி உயிர்கள் தான், அப்ப முத்தி அடைஞ்சது எவ்வளவுப்பா, இனிமே முத்தி அடைய வேண்டியது எவ்வளவுப்பா, அதுக்கு ஒரு ஈக்குவல் சொல்றாங்க. என்ன தெரியுமா, எவ்வளவு உயிர்கள் இதுவரை முத்தி அடைந்திருக்கிறதோ அவ்வளவு உயிர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. இது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் இதே டைலாக் தான், எவ்வளவு கோடி உயிர்கள் முத்தி அடைந்திருக்கிறதோ அத்தனை கோடி உயிர்கள் முத்தி அடைய வேண்டும். எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, நம்மால கோடியை பத்தி தான் பேச முடியும். அவன் கோடிக்கு அகப்படாதவன் பரம்பொருள், காலமும் கோடிக்கு அகப்படாதது காலம். ஆகவே நம்மால தெரிஞ்சது, நம்மால சொல்ல முடிஞ்சது, அதுக்கு மேல சொற்பதம் கடந்த துரியமை ஞானம். நம்மால சொல்ல கோடியை தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல கணக்கு போட்டா நமக்கு சைவரம் தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஆகவே இங்க என்ன சொல்றாங்க, அவைகள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், அவைகள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்பவனாகிய சுத்த வித்தை ஈஸ்வரம்,
இந்த உலகம் உள்ள வரைக்கும் இதெல்லாம் இருக்குமா? அப்பனா உயிர் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும், தோன்றும் நிற்கும் ஒடுங்கும் ஆனா மீண்டும் தோன்றும். அப்பனா உலகம் இருந்து கொண்டே இருக்கும், ஒடுங்கினாலும் மீண்டும் துவங்கும். இந்த உடம்பு ஒடுங்கினாலும் இந்த உயிருக்கு மீண்டும் உடம்பு கிடைக்கும். ஆனா நம்ம வேண்டான்றதுதான் இப்ப வேணும், இறைவன்கிட்ட போகணுன்றதான் அது வேற விஷயம். ஆகவே அவைகள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், அவைகள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்பவனாகிய சுத்த வித்தை, நிற்பனவாகிய சுத்த வித்தை ஈஸ்வரம். இதெல்லாம் இருக்குமா? இதை பத்தி அப்புறம் பேசுவோம். அடுத்த வெண்பால சொல்றாங்க, பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சுத்த வித்தை ஈஸ்வரம் ரெண்டு தத்துவத்தை சொல்றாங்க. ஏற்கனவே 31 முடிச்சிட்டோம், இப்ப ரெண்டு சொல்றாங்க. என்ன சுத்த வித்தை ஈஸ்வரம்? ரைட். இன்னி மூணு இருக்கு, இன்னி நாலு இருக்கு, மூணு இருக்கு பாக்கி, அஞ்சுல மூணு இருக்கு பாக்கி. பின் சொல்லப்படும் சதாசிவம், இதற்கு பின் சொல்லப்படும்னா இதற்கு மேலே சொல்லப்படும், பின் சொல்லப்படும்னா இதற்கு மேலாக இருக்கக்கூடிய தத்துவம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, உருவத்துக்கு மேல அருவுருவம், அருவத்துக்கு மேல உயர்ந்தது அருவம். முதல்ல கண்ணுக்கு தெரியுற உருவம், அதற்கு மேல கண்ணுக்கு பாதியா தெரியக்கூடிய அருவுருவம், அப்புறம் அரு கண்ணுக்கே தெரியாத அருவம், உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலை அப்படியே. அதாவது சிவபெருமான கோயில்ல போய் லிங்கமா பாக்குறது ஒண்ணு, உருவமா நடராஜரா பாக்குறது ஒண்ணு, இன்னொன்னு உட்கார்ந்த இடத்துல அகத்திலேயே அருவமா பாக்குறது ஒண்ணு. எது உயர்ந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மேல உயர்ந்தது, உருவத்துக்கு மேல அருவுருவம், அருவத்துக்கு மேல அருவம், இப்படி உயர்ந்த நிலை. ஆகவே இங்கே பின் சொல்லப்படும் சதாசிவம் அப்படின்னா சுத்த வித்தை ஈஸ்வரம், அதற்கு மேலே சொல்லப்படுகின்ற சதாசிவம். ஆக ஈஸ்வரம்னா உருவம், நடராஜர் அர்த்தநாதேஸ்வரர் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க, தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் உருவம் ஈஸ்வரம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சதாசிவம்னா லிங்கம், வேற ஒண்ணு இல்லை, கோயில் இருக்கிற மூர்த்தம் சதாசிவம். அப்புறம் நல் சக்தி சிவம், அதற்கு மேல சக்தி சிவம், நாதம் விந்து. சக்தி சிவம்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, சிவம்னா நாதம், சக்தினா விந்து. சக்தி சிவம், சிவம்னா நாதம், சக்தினா விந்து, நல்லா வச்சுக்கோங்க. சிவம்னா நாதம், சக்தினா விந்து. அப்ப முதல்ல உலக தோன்றியது இங்கேதான், உருவம் அருவமா இருக்கிறாரு, ஆனா பேர் வைக்கிறோம் அதுக்கு சிவசக்தின்னு பேர் வைக்கிறோம். அதனாலதான் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரம், எங்கெங்கும் தங்கும் சிவன் அவன் அருளதன் விளையாட்டதே. ஆக இங்க இருந்தா விளையாட்டு ஆரம்பிக்குது, நாதம் விந்தில் இருந்தா விளையாட்டு ஆரம்பிக்குது, இங்க இருந்தா அம்மையப்பர் விளையாட்டு ஆரம்பிக்குது, சிவம் சக்தி இங்க இருந்தா விளையாடுது. அதுக்கு மேல பரம்பொருள், இன்னதன்மை என்று அறிவுண்ணாத நிலை, எண்ணுதற்கு எட்டாத நிலை, இங்கேதான் எண்ணுதற்கு எட்டுகின்ற நிலையாக சிவம் சக்தியாக அம்மையப்பராக அருவமாக இங்கே தோன்றுகிறார். இதைத்தான் நாதம் விந்து, இங்குதான் உலகம் உற்பத்தி ஆகும் முத முதல்ல. அதனாலதான் நம்ம பிள்ளையாரு முத முதல்ல பிள்ளையார் தான் நாதம் இங்க விந்துன்னு முருகன் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். பிற்காலத்தில் நம்ம வழியா அப்படி வச்சுட்டோம், இந்த மாதிரி விநாயகர் தான் நாதம், இங்க முருகன் தான் விந்து, உள்ள இருக்கிறவர் தான் சதாக்கியம் என்று ஒரு கோயில் அமைப்பு நம்ம போன வகுப்புல கூட சொல்லுவோம். ஆகவே நல் சக்தி சிவம் தான் உயிருக்கு நன்மை செய்யும் சக்தி சிவம் என அறிவாயாக, உயிருக்கு நன்மை செய்யும் சக்தி சிவம் என அறிவாயாக. ஆகவே இங்க ஐயா சிலேடு எல்லாம் வருதா? எனக்கு ஒன்னும் வரலையே, சிலேடு வருதா? அப்படியா வரலையா? சரி பரவாயில்ல, அவருக்கு என்ன, சரி நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க, சிலேடு வரலன்னா. அடுத்ததாக இதுல என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 5 தத்துவங்களை சொல்றாரு. ஆகவே இங்கே 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்களாக, 5 தத்துவங்களாக இருந்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அகிலாண்டேஸ்வரன் வச்சுக்கோங்க, அதான் சுத்த சிவம் இருக்கட்டும், அது அப்புறம் பார்ப்போம். இங்கே சொல்லக்கூடியது 5 தத்துவங்கள், அதான் 5 விஷயம். என்னென்ன தத்துவம்? சுத்த வித்தை ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி சிவம். ஆக மொத்தம் 5 தத்துவம் இருக்கு. எத்தனை? நாதம் விந்து. சக்தி சிவம்னா என்னன்னா சிவம்ன்றது நாதம், சக்தின்றது விந்து, மொத்தம் 5. நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்ற 5 தத்துவங்கள் இருக்குன்னு இந்த 20வது மென்பாவில் சொல்லிட்டாங்க.
அந்த ஐந்து தத்துவம் என்ன எப்படின்னு விளக்கமா அடுத்த வெண்பாள சொல்ல போறாங்க. 21 சுத்த தத்துவங்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றன, இத்தத்துவங்கள் என்ன செய்கின்றன என்பதை பற்றி இங்க சொல்றாரு. சுத்த வித்தை ஞானம் மிகும், சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கிடும். தொழில்னா கிரியாசக்தி, தொழில்னா என்னன்னா செயல், செயலாற்றல், கிரியாசக்தி என்று பெயர். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞான சக்தி கிரியாசக்தி தான் இருக்கு. முதல்ல பரம்பூர்ல இருந்து ஆதிசக்தி வருது, ஆதிசக்தியிலிருந்து தோன்றது என்னன்னா ஞான சக்தியும் கிரியாசக்தியும். இப்ப ஒரு ஈக்குவேஷன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நாதம் என்றாலும் சிவம் என்றாலும், நாதம் என்றாலும் சிவம் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒண்ணுதான், ஞான சக்தி என்றாலும் ஒண்ணுதான். நல்ல மனசுல வைக்காத நீங்க 36 தத்துவம் சிவதத்துவம் புரியா புரியாது. ஆகவே நாதம் என்றாலும் சிவம் என்றாலும் ஞான சக்தி என்றாலும் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. இந்த ஆண்ட வாங்கோ விந்து என்றாலும் சக்தி என்றாலும், அம்மையப்பரில் வர சிவசக்தி, சக்தி என்றாலும் கிரியாசக்தி என்றாலும் ஒண்ணுதான். அத்தன் தொழில் என்பது கிரியாசக்தி, அத்தன் தொழில் என்பது கிரியாசக்தி. ஆகவே இங்க கிரியாசக்தி இது ரெண்டும் தான் முக்கியம், நாதம் விந்து. ஆக சிவம் சக்தி, ஞான சக்தி கிரியாசக்தி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதான் நாதம் விந்து, ஞான சக்தி கிரியாசக்தி, சிவம் அல்லது இந்த இந்த பக்கம் சக்தி, இதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்த வித்தை ஞானமிகும், தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். ஒத்தல் இவை, அடுத்ததாக ஒத்தல் இவை, இது ரெண்டும் ஒண்ணு சேருதா சமம் ஆகுதான், ஈக்குவல் 50-50. நீ பாதி நான் பாதி, சக்தியும் சிவனும் சரிபாதி, அதான் ஒத்தல் இவை. சக்தியும் சிவனும் சரிபாதி ஒத்தல் இவை சதாச்சியம், இத மூலவர்னு கோயில்ல சொல்றோம். சதாச்சியம் அப்படின்னு சொல்றான், லிங்கம் அப்படின்னு பேரு. ஆகவே சக்தியும் சிவம் சரிபாதியாக இருந்தால் அதற்கு பெயர் சதாக்கியம் என்றும், சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவா என்று, சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவா. இப்படி ஒரு மூன்று விதமான கூடல் நடக்கிறது. சக்தியும் சிவமும் மூன்று வகையில் கூடுகிறார்கள், ஒன்று சரிசமமாக கூடுகிறார்கள், நீ பாதி நான் பாதி என்று கூடுகிறார். இன்னொன்னு நான் அதிகம் நீ கம்மி, இன்னொன்னு நான் அதிகம் அப்புறம் நான் அதிகம் நீ கம்மி, இப்படி மாத்தி மாத்தி. அதாவது ஒரு பச்சை கலர் பெயிண்டும் வெள்ளை கலர் பெயிண்டும் இருக்கிறதா வச்சுக்குவோம், ரெண்டு எப்படி கூட முடியும்னா ரெண்டு சரிசமமா கூட முடியும், அரை அரை லிட்டரா கூட்ட முடியும். இன்னொன்னு பச்சை கலர் பெயிண்டா 3/4 லிட்டர், வெள்ளை கலர் பெயிண்டா 1/2 லிட்டர் குறைச்சு கூட்ட முடியும். இன்னொரு விதமான கூட்டல் எப்படி இருக்கும்னா, வெள்ளை கலர் பெயிண்டா அதிகமாகும், பச்சை கலர் பெயிண்ட் கம்மி. ஆக இங்க பச்சையும் சிவப்பும், அம்பாள் என்பது பச்சை, சிவப்பு என்பது சிவபெருமா. ஆக பச்சையும் சிவப்பும் கலக்கிறது, எவ்வாறு கலக்கிறது என்றால் தன்னுடன் சரிசமமாக கலந்தால் சதாக்கியம் என்றும், அம்பா அத சக்தி அதிகமாகவும் சிவம் குறைவாகவும் கலந்தால் அது ஈஸ்வரம் உருவம் கொள்ளும் என்றும், அப்புறம் சிவம் கூடுதலாகவும் சக்தி குறைவாகவும் கலந்தால் அது சுத்த வித்தை என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அதான் பாருங்க இந்த பாட்டுக்கு வாங்க. ஆதாரமா உயிர்கள் உய்யும் பொருட்டு இரையாற்றும் ஐந்தொழிலுக்கு இந்த ஐந்து தத்துவங்களும் ஆதாரம். ஆக நான் சொன்ன இந்த ஐந்து தத்துவங்களின் கீழ் இருந்துதான் உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். அதனால ஆதாரமா என்ன சொல்றார், ஆதாரமா உயிர்கள் உய்யும் பொருட்டு இரையாற்றும் ஐந்தொழிலுக்கும் இந்த ஐந்து தத்துவங்களும் ஆதாரம். இவை இல்லை என்றால் அரசாட்சி நடக்காது. அரசன் மந்திரி சபை படைத்தளபதி இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் ஆட்சியே அங்கே இல்லை என்று அர்த்தம்.
அதுபோல இந்த ஐந்து தத்துவங்களின் ஆட்சியின் கீழ் ஏனைய 31 தத்துவங்களும் இயங்குகின்றன. உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த 31 தத்துவங்களினுடைய ஒரு ஒட்டு பிணைப்பு தான் இந்த தனு கரண புவன போகம். நேத்தே சொன்ன, 100 பார்த்து சேர்ந்தா ஸ்கூட்ரு, 200 பார்த்து சேர்ந்தா காரு, 31 பார்த்து சேர்ந்தா இந்த உடம்பு. இந்த 31 பார்த்து இயக்கி கொண்டு இருப்பது தான் மேலே இருக்கக்கூடிய 5 சக்தி சிவம். அதனால புரிஞ்சுக்கணும், மேலே இருக்க 5 தத்துவம். ஆகவே ஆதாரமாம் உயிர்கள் உய்யும் பொருட்டு இரையாற்றும் 5 தொழிலுக்கும் இந்த 5 தத்துவங்களும் ஆதாரம் ஆதாரம் ஆதாரம். இவை இல்லை என்றால் நாமெல்லாம் இயங்க முடியாது. அவற்றுள் சுத்த வித்தை ஞானம் மிகவும் கீழே இருக்குது பாருங்க, கடைசியா இருக்கு 5 தத்துவம். நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அந்த 5ல கீழே இருக்கிறது, 5ல கீழே இருக்கிறது. ஏன்னா உயிர்களுக்கு மேல அதுக்கு சிவத்துக்கு கீழே, உயிர்களுக்கு மேல சிவத்துக்கு. சக்தியும் சிவம் அதுதான் ஒரே வார்த்தையில இவர் பாடினார் திருமந்திரத்துல. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரம், எங்கெங்கும் தங்கும் சிவன் அவன் அருளதன் விளையாட்டதே. அங்கிருந்து கொண்டு சிவ தத்துவத்திலிருந்து சிவசக்தி விளையாடுகின்ற அருள் விளையாட்டு தானப்பா அத்தனையும் கீழே அப்படின்னு சொல்ற. இதான் சுத்த வித்தியில ஞானம் மிகும் 5 போது திருவருள் இச்சை ஞானம் கிரிய என நிற்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றான், உயிருக்கு என்னன்னா அறிவு இச்சை செயல். இங்க தொழிலின் போது சிவபெருமான் எவ்வாறாக இருக்கிறான்னா, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி. நமக்கு ஒரு இலக்கணம், உயிருக்கு ஒரு இலக்கணம் அறிவு இச்சை செயல், இறைவனுக்கு ஒரு இலக்கணம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி. இதுதான். அதே போல இறைவன் தொழில்படும் பொழுது இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞானாசக்தியாகவும் இருக்கிறான். அது 9 சக்தியா பிரிஞ்சு ஆட்சிகிறான்னு முன்னாடி பார்த்தோம், அது அப்புறம் பேசுவோம். ஆகவே இங்கே ஞானம் என்பது சிவம் அல்லது நாதம் எல்லாம் ஒன்றுதான், கிரியை என்பது சக்தி அல்லது விந்து. இதை சொன்னேன். ஆக சுத்த வித்தையில் ஞானம் மிகும், சுத்த வித்தையில் ஞானம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே படைத்தல் காத்தல் அருளல் போன்ற 5 தொழில்கள் செய்யப்படுகின்றன. இந்த படைத்தல் காத்தல் அருளலால் நமக்கு என்ன நடக்கிறதுனால ஞானம் அதிகமாக நடக்குது. இந்த உடம்பை படைச்சி கொடுக்கலன்னா நமக்கு ஞானமே வராது. அதனால தான் இந்த சுத்த வித்தியில படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் போன்ற முத்தொழில்கள் நடக்கின்றன. இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்ற முத்தொழில் சுத்த வித்தியில் நடக்கிறது என்ன காரணம் என்றால், நமக்கு ஞானம் மிகுந்து கிடைப்பது. இந்த உடம்பில நமக்கு ஞானம் கிட்டாது. ஆகவே என்ன சொல்றாரு, சித்த வித்தை ஞானம் மிகும். ஆக 5 போது திருவருள் இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என நிற்கிறது என்பதை தெரிந்தோம். அடுத்ததாக அதில் சுத்த வித்தையில் சிவம் கூடுதலாகவும் சக்தி குறைவாகவும் இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்த வரி, தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகமாக்கிடும். அதுக்கு மேலே ஒரு தத்துவம், அந்த 5 இமீடியட் பாஸ்ன்னு சொல்லணும், உயிருக்கும் மேலே சிவ தத்துவத்துக்கும் இடையில் என்ன இருக்குது, சுத்த தத்துவம் சுத்த வித்தை, அதுக்கு மேலே அதுக்கு பாஷாக ஒன்று இருக்குது, அதான் ஈஸ்வர தத்துவம் என்று சொல்கிறோம். அங்கே தான் உருவமெல்லாம் வருது. சிவபெருமானுக்கு உருவம் நடராஜர், அத்தநாதேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, ஏகநாதன், ஏகபாதன் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கே மேலே தான் இருக்குது. அதுக்கு மேலே உருவமே இங்கே தான் ஃபஸ்ட்டு, பெருமானுக்கு உருவமே இந்த இடத்துல தான் வருகிறது, பனிக்கட்டி இங்கே வருகிறது, கண்ணுக்கு தெரிகிற பனிக்கட்டியாக இருக்கிறார். அங்கே எப்படி இருக்குதான், சக்தி கூடுதலாகவும் சிவம் குறைவாகவும் இருக்கிறது, கிரியை கூடுதலாகவும் ஞானம் குறைவாகவும் இருக்கிறது. அதாவது அம்பாளுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது, சிவபெருமானுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது போல கூடியிருக்கிறார்கள். இதெல்லாம் உலகம் உய்யும் பொருட்டு, உயிர்கள் உய்யும் பொருட்டு அப்படின்னு நீங்க ஒன்னே அம்பா வேற சிவ வேறையான்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு ஆற்றல் பிரிஞ்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அது ஏன் தெரியுமா, உலகத்தை விரும்புவர்களுக்கு
அள்ளி கொடுப்பதற்காக, உலகத்தை விரும்புபவர்களுக்கு அள்ளி கொடு. யாரெல்லாம் உருவ வழிபாடு செய்கிறார்களோ இறைவன் அவர்களுக்கு மறைப்பாற்றல் மூலமாக அள்ளி கொடுப்பான். வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அள்ளி கொடுப்பான். இந்த இடத்துல யாரெல்லாம் உருவ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறைப்பாற்றல் அதிகமாகி உலக போகம் அதிகம் கிட்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆகவே இங்கே தொன்மையான் ஈஸ்வரன் தான் அத்தன் தொழில் அதிகமாக இருக்கும், கிரியை அதிகமாக இருக்கும். கிரியனா என்ன சொன்னா தான், கிரியனா என்னத்தம், விந்து என்ற அர்த்தம் அல்லது சக்தி என்ற அர்த்தம், ரைட். ஆகவே காலத்தால் வரையறுக்க இயலாத இறைவன் கிரியாசக்தி அதிகமாக இந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கு. அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு பவர் ஜாஸ்தியாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும். கார் வேணும்னா, மோட்டர் சைக்கிள் வேணும்னா, செல்லு வேணும்னா பையன் யாருக்கிட்ட முதல்ல பிட்டை போடுவான்னா, அம்மா கிட்ட போட்டு தான் அப்பா கிட்ட போடுவான். அப்போ வீட்டில் பெண்களுக்கு பவர் ஜாஸ்தியாக இருந்தால் பையன்களுக்கு நல்லது, அதே போல் அம்பாளின் ஆற்றல் அதிகமாக இருந்தால் உயிர்களுக்கு மிக்க நல்லது. அப்போ உலக போகம் அதிகமாக கிட்டும் இந்த இடத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒத்தல் இவை சதாக்கியம், அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு, அரு உருவம் லிங்க வடிவம், உருவ வடிவத்திலிருந்து ஒரு மேல போகுது லிங்க வடிவம். அந்த லிங்க வடிவத்தில் என்ன நடக்குமா, உலக போகத்தை மறைச்சிட்டு அருளல் நடக்குமா, உலக போகத்தை மறைச்சிட்டு அருளல் நடக்குமா. அங்கே என்னென்ன என்னென்ன கொடுத்ததெல்லாம் புடுக்க ஆரம்பிச்சிருவார், அவருடைய அருளை கொடுத்து முத்தி கொண்டு போகிற பாதையை கொண்டு போவார். யார் ஒருத்தன் சிவலிங்கத்தை வழங்குறானோ அவனுக்கு முத்தி நிச்சயம், சிவலிங்க பூஜை பண்ணுறான் முத்தி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலை அருள் இதான். முதல்ல பனிக்கட்டின்னு சொன்னேன் பாருங்க, இப்போ நீர் தண்ணியாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, அரு உருவமாக இருக்குது. ஆக பாத்திரத்தில் வச்சா பாத்திரமா இருக்கும், சட்டியில் வச்சா சட்டியமாக இருக்கும், டம்ளரில் வச்சா டம்ளர்மாக இருக்கும். எந்த நிலையில மாறி 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 நிற்கும் அந்த தண்ணி, அதுபோல் ஒரு உருவம் கொள்ளாது, மாறி மாறி நிற்கும் அருவம், அதுதான் அரு உருவம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒத்தழிவை சதாக்கியம் என்று பார்த்தோம். சக்தி என்றும் கிரியை, சக்தி தத்துவம் கிரியை வடிவமாக இருக்கும், சிவம் என்றும் ஞான உருவாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன், அதை தான் இப்போ சொன்னேன், சக்தி என்றும் கிரியை, சிவ தத்துவம் ஞானமாக இருக்கும். ஆனால் ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டேன், ஞானம் என்றாலும் சிவம் என்றாலும் நாதம் என்றாலும் ஒன்றும், சக்தி என்றாலும் வந்து கிரியை என்றாலும் விந்து என்றாலும் உண்டு என்றதை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக இதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு என்பதை சொல்லி ஐந்து தத்துவங்களுடைய நிலையை சொல்லிவிட்டார். ஆக இதில் என்ன தெரிகிறது என்றால் மொத்தம் அஞ்சு தத்துவம் இருக்குது. உயிருக்கு மேலே 31 தத்துவத்துக்கு மேலே வர்றது சுத்த வித்தை, இதிலே சக்தியினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், சிவத்தினுடைய கலப்பு குறைவாக இருக்கும். அதுக்கு மேலே ஈஸ்வர தத்துவம் அங்கே வந்து சக்தியினுடைய ஆற்றல் அதிகமாகவும் சிவத்தினுடைய கலப்பு குறைவாகவும் இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒத்து இருக்கும், சிவம் சக்தி நீ பாதி நான் பாதையாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாதம் விந்து இருக்கும், இங்கே உருவமே இருக்காது, நீராவி போல, நீராவி போல இருக்கும், உருவமே இருக்காது. ஆனால் மூன்று நமக்கு தேவை, ஒரு நேரத்தில் ஐஸ் கட்டி தேவைப்படுது, ஒரு நேரத்தில் குடிக்க தண்ணி தேவைப்படுது, ஒரு நேரத்தில் மூக்கில் ஆவி, இப்போ பாருங்க கொரோனா சீசனில் ஆவி பிடிக்க ஆவி தேவைப்படுது. ஆக ஒரே நீர் தான் மூன்று விதத்தில் பயன்படுவது போல மூன்று தன்மையில் இருக்கிற உயிர்களுக்கு மூன்று விதமாக உதவுவதற்காகத்தான் இவ்வாறாக இறைவன் உருவமாகவும் சிவா தயவுசெய்து என் படத்தை யாரும் தொடாதீங்க, தொட்டு பாருங்க மியூட் பண்ணிடுறீங்க, எப்போ மீட் பண்ணேன்னு தெரியல. ஆகவே இவ்வாறாக இறைவன் ஐஸ் கட்டியும் நமக்கு தேவைப்படுது, நீரும் தேவைப்படுது, நீராவியும் தேவைப்படுது. ஆனால் மூன்று மூன்று நிலைகளில் தேவைப்படுகிறது. பனிக்காலத்தில் குளிக்கிறதுக்கு ஐஸ் கட்டியை கொடுத்தா குளிக்க முடியாது, ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ஐஸ் கட்டி தேவை, நீர் குளிக்கிறதுக்கு தேவை, குடிக்கிறதுக்கு தேவை. அதே போல நீராவி, இப்போ பாருங்க கொரோனா வைரஸுக்கு நீராவி தேவை, இல்லைன்னா ஒன்றும் பண்ண, ஆனால் ஒரே நீர் தான் மூன்று விதமாக பயன்படுகிறது. அதே போல பரம்பொருள் ஒருத்தந்தான், ஆனால் மூன்று நிலைகளில் உள்ள உயிருக்கு மூன்று நிலைகளில் உதவுவதற்காக இவ்வாறு இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கோயிலுக்குள்ளே போனால் இந்த மூன்று நிலைகளை நம்ம வணங்குறோம், என்ட்ரன்ஸில் போகிறோம், நேராக போகிறோம், சுற்றி இருக்கிற மூர்த்தங்களை எல்லாம் கும்பிட்றோம், கும்பிட்டு மூலவர்கிட்ட போகிறோம், அவரை கும்பிட்றோம். ஆக முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்த வித்தை,
அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை கும்பிட்றோம். ஃபஸ்ட்டு ஈஸ்வர தத்துவத்தை கும்பிட்டு அடுத்து சதாக்கியமாக இருக்கக்கூடிய தத்துவத்தாக இருக்கக்கூடிய மூலவரை கும்பிட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாதம் விந்தா இருக்கக்கூடிய அருவநிலை இருக்கக்கூடிய வெளியில் வர்றோம். அப்படியே கொடிமரத்துக்கு முன்னாடி கோபுரத்தை பார்த்து பொத்துன்னு விழுந்து அருவநிலையில் இருக்க அருவநிலையில் இருக்க பெரும்பாலும் கும்பிட்றோம். முதல்ல சுற்றி இருக்கிற உருவத்தை கும்பிட்றோம், அப்புறம் அருவமாக இருக்கிற மூலவரை கும்பிட்றோம், அப்புறம் வெளியில் வந்து பொத்துன்னு விழுந்து கொடிமரத்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்து பெருமானை பார்த்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்றோம். ஆக உருவநிலை வழிபாடு, அரு உருவநிலை வழிபாடு, அருவ வழிபாடு மூன்றும் திருக்கோயில் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே ஐந்து நிலையில் ஆட்சி செய்கின்ற ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய வடிவங்களில் இருக்கக்கூடிய பெருமானை திருக்கோயிலில் சென்று நாமெல்லாம் வழிபட்டு, அடுத்ததாக ஒரு கேள்விக்கு பதில் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது. ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, கண்மம் ஏது, அப்புறம் நான் யாது நீ ஏது, நடம் ஏது, இவ்வாறாக சொல்லி அஞ்சலித்து ஏது என்று இவ்வாறாக எட்டு கேள்விகளை கேட்ட அதிலே ஒரு கேள்வி ஆறாறு தத்துவம் நிறைவு பெற்றது. மொத்த 53 வெண்பாக்களில் 21 வெண்பாக்கள் ஒரே ஒரு கேள்விக்கு நிறைவுற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய ஏழு வினாக்களுக்கும் ஏனைய 25 வெண்பாக்கள் இருக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே 22வதாக ஆணவத்தையும் கண்மத்தையும் ஒரே வெண்பாவிலே குறிப்பிட்டு சுருக்கமாக கூறுகின்றார். ஆக இரண்டு வினாக்களுக்கு ஒரே வெண்பாவில் பதிலளிக்கின்றார் என்பதுதான். ஆறாறு தத்துவம் சொன்னோம். மகனவனே, இதுவரை இந்த உயிருக்கு உடம்பாக அமைகின்ற ஆறாறு தத்துவம் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களை பற்றி சொன்னோம். 31 தத்துவம் உனக்கப்பா, 5 தத்துவம் எனக்கப்பா, நான் ஆட்சி செய்வதற்கப்பா என்று சொல்லி ஆறாறு தத்துவம் சொன்னோம். அடைவாக வரிசையாக சொன்னோம். அப்புறம் மாறா மலம் இரண்டும், இப்போ இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய மாறா மலம் இரண்டை பற்றி சொல்ல போறேன், கேட்கும். வா வா வா, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மாறாமலம் இரண்டும் வா சொல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? மாறாமலை இரண்டும் சொல்ல நீ வா மாணவனே, வா 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 அருகே வா என்று அர்த்தம். சொல்லவா கூறில், அதை பத்தி நான் கூறணும்னா அறியாமை ஆணவம், ஒரே வார்த்தையில் சொல்றாரு. அறியாமை ஆணவம், வாட் இஸ் மீன் பை ஆணவம்னா அறியாமை ஆணவம். நீயான சுகதுக்கம் குறியாவினை, இன்ப துன்ப உயிர் அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் பாவ புண்ணியங்கள், இந்த பாவ புண்ணியங்களால் ஏற்படுகின்ற அந்த உயிர் அனுபவிக்கின்ற இன்ப துன்ப நுகர்வுகளைத்தான் வினை என்று சொல்கிறோம் அப்பா, கண்மம் என்று சொல்கிறோம். ஆகவே சுருக்கமாக ஒரே அடியில் அடிக்கிறாரு. அறியாமையா ஆணவம், அறியாமை ஐயா சத்தம் கொஞ்சம் போறது, அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள், குறியா வினை என்று கொள். ஆகவே இங்க என்ன சொல்றாருன்னா, ஆறாறு தத்துவம் சொன்னோம் அடைவாக, இதுவரை 36 தத்துவங்களை வரிசையாக கூறினோம், இனி உயிரை விட்டு எளிதில் நீங்காத ஆணவம் கண்மம் இரண்டையும் நாம் சொல்ல நீ கேட்கவா மாணவனே, கேட்கவா அப்படின்னா அப்படியே கேட்கவா என்றால் அங்கேதான் உட்கார்ந்துருக்காரு. கேட்கவான உற்று கேள் என்று அர்த்தம். இனிமே நான் சொல்கிறேன், உற்று கேள், முக்கியமான விஷயம் இதுன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப ரகசியமாக சொல்லுவோம் பாருங்க, இவ்வளோ நேரம் சொன்னேன் ஆனால் ஒரு முக்கியமான சொல்கிறீங்க வாய அப்படின்னு நம்ம கூப்பிட்டு காலில் சொல்லுவோம் பாருங்க, அது மேலே இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உற்று சொல்கிறீங்க வா அப்படின்னு ஒத்த பாட்டில் வேற சொல்கிறாரா அப்படி எசென்சியலாக எடுத்து சொல்கிறார். ரெண்டையும் பற்றி சொல்கிறார், பந்தத்தையும் பாசத்தையும் பற்றி நறுக்குன்னு எடுத்து சொல்கிறார் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்கிறாங்க. பந்த பாசம் அறுக்க வல்லாரே என்று ஞான சம்பந்தர் சொல்லுவார். அதை போல பாசமாக இருக்கக்கூடியது ஆணவம், பந்தமாக அதை எடுப்பதற்காக இறைவன் ஊட்டியதுதான் இந்த கண்மம், அப்புறம் அதுக்கு கருவிகள் வேண்டுமல்லவா, அதுக்கு மாயை. ஆகவே இவ்வாறாக இறைவன் 36 தத்துவங்களையும் வரிசையாக கூறினோம். ஆகவே இங்கே இனி வந்து எளிதில் நீங்காத, உயிரை விட்டு எளிதில் நீங்காத ஆணவம் கண்மம் இரண்டையும் நாம் சொல்ல நீ கேட்கவா மாணவனே. குறியா கூறில்னா சுருங்க சொல்லி விளங்க கூறுவதாயின்,
நான் சுருங்க தான் சொல்றேன். ஒத்த பாட்டில் ஒத்த மென்பாலை ரெண்டையும் சொல்றேன், ஒத்த பாட்டில் ரெண்டையும் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன் கேட்கோ. ஞானம்னா என்ன? அறிந்தவற்றை வைத்து அறிய முடியாத மறைபொருளை அறிதல், பதி பசு பாசங்களை உள்ளபடி உண்மையாக அறிதல், உண்மையாக உள்ளபடி அறிதல், இதான் ஞானம். எசன்சியல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான்ப்பா இதுக்கு அர்த்தம். எல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒத்த வரையில் இதாண்டா இதுக்கு அர்த்தம் சொல்ல பாருங்க. அதுதான் இங்கே குறையா சொல்கிறார், அதை தான் சொல்கிறார். குறியாக கூறில் சுருங்க சொல்லி விளங்க கூறுவதாயின், சுருங்க சொல்லி விளங்க கூறியதாயின், ஒத்த வரையில் சொல்கிறதுனா என்ன தெரியுமா? அறியாமையானவும் அறியாமையானவும் நீயான அறியாமையானவும், நீ என்று எப்பொழுது சொல்கிறாயோ, நான் நீ என்று ஆணவத்தின் போக்கில் சொல்கிறாயோ, அந்த அறியாமை தானப்பா நீ ஆணவம் என்று சொல்ற. சுட்டி காட்டினார் மெய்கண்டார். அப்பாவினுடைய குருநாதருக்கு, அருளந்தி சிவாச்சாரியருக்கு ஆணவம் என்று அவரையே சுட்டி காட்டு. சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஞான வேளை முருகப்பெருமான் எடுத்து ஏவுகின்றார். ஞானம் போய் சூரபத்மன் மீது பதிந்தது. தான் என்ற அகந்தையும் எனது என்ற அகந்தையும் நீங்குகிறது. தன்னால் தான் நடக்கும் என்றும் அத்தனை பொருள்களையும் எனது பொருளாக கருதுகின்ற எனது என்ற இரண்டு அகந்தையும் உயிரை விட்டு நீங்குகிறது. நீங்கிற உடனே உயிர் தூய்மை அடைந்து விட்டது. சேவலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் தன்னோடு இணைத்து கொண்டார். அதைத்தான் இங்க மாணிக்க வாசகர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, யான் எனது எண்ணுரை மாய்த்து கோதில் அமுது ஆனானை குலாபு தில்லை கண்டேன். யான் எனது எண்ணுரை மாய்த்து, ஆக ஆனவும்னா ஒன்றும் கிடையாது. நான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புகப்பற்றும் இதுதான் உயிருக்கு அறியாமையை செய்கின்றது. அறியாமை என்றால் என்ன? உண்மையான தலைவனை காணவிடாமல், தன்னையும் காணவிடாமல், உண்மையான தலைவனையும் காணவிடாமல் அறிவை மறைத்து இருப்பதுதான் அறியாமை. ஆக தன்னையும் தன் தலைவனையும் காணவிடாது மறைத்திருக்கின்ற அந்த காரியமே அறியாமை. அதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால், யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும், நான் இல்லாமல் செய்து விடுவாயா என்று சொல்கிறது யான். எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்று என்றால் என்னன்னா, பார்க்கும் பொருளையெல்லாம் என் பொருளாக கருதுவது, என் மனை, என் பதி, என் கால், என் கை, என் கால், என் பங்களா, என் மோதிரம் என்று அத்தனை எனக்கு தனக்கு சொந்தம் இல்லாத, பிறக்கும் பொழுது எதையும் எடுத்து வராத அந்த உயிர் எனது 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 என்று நினைப்பதுதான் இந்த அறியாமையை ஏற்படுத்துகிறது. நான் ஓர் உயிர், எனக்கு தலைவன் இறைவன், அவனை அடைய வேண்டும் என்று தெரிந்துவிட்டால் அறியாமை நீங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே இங்க அறியாமை ஆன, ஓகே. ஆகவே நீயான உன்னை நான் என்று கூறும் அறியாமை செய்வதே ஆணவம். சுருங்க சொல்லி விளங்க கூறுவதாயின் இதான் ஆணவம். அடுத்ததாக ரெண்டாவது வினை என்ன? என்ன? நீயான சுகதுக்கம் உன்னால் ஏற்படுகின்ற, நீதான் அதுக்கு காரணம். உன்னுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நீயே காரணம். அதனால் நீயான சுகதுக்கம் வினை என்று கொள், வினை என்று கொள். ஆக இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நீதான், அதைத்தான் வினை என்று கொள் என்று சொல்ற. அதுபோல் உனது இன்ப துன்ப நுகர்வுக்கு காரணமான உனது செயல்பாடே கண்மம். கண்மம்னா செயல், கண்மம்னா செயல். ஆக நீ செய்கிற பாவ புண்ணியத்திற்கு காரணமாயிருக்கின்ற உனது செயல்களே கண்மம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதாயின் அறியாமையை செய்வது ஆணவம். எதுக்கு அறியாமை செய்ய? உயிருக்கு. தன்னையும் காட்டவில்லை, இறைவனையும் காட்டவில்லை, இந்த அறியாமையை செய்வது ஆணவம். அதே போல இன்ப துன்ப நுகர்வுக்கு, உன்னுடைய இன்ப துன்ப நுகர்வுக்கு உனது செயல்பாடே கண்மம் என்பதை அறிவாயாக என்று சொல்றார். ஆக ஆணவம் என்றால் உயிருக்கு அறியாமையை செய்வது, நான் எனது என்றாகப்பற்று. கண்மம் என்றால் நாம செய்கிற பாவ புண்ணியத்தினால் வரக்கூடிய இன்ப துன்ப நுகர்ச்சியைத்தான் கண்மம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக இப்போ எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னா, மொத்தம் 8 கேள்வியில் முதல்ல 20 வெண்பாக்கல்ல, 21 வெண்பாக்கல்ல ஆறாறு தத்துவம் ஏது அதுக்கு பதில் சொல்லிட்டார்.
அடுத்தது ஆணவம் ஏது கண்மம் ஏது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி. அதுக்கு ஒரே வெண்பா ஒரே வெண்பால சொல்லிட்டாரு, சுருங்க சொல்லி விளங்க சொல்லிட்டாரு. ஆணவம் கண்மம் இருபத்தி ரெண்டாவது வெண்பால ரெண்டு கேள்விக்கு பதில் முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிறது அஞ்சே கேள்வி. அந்த அஞ்சு கேள்வியில இப்ப நான் யார் சாமி அப்படின்னு கேட்கிறார். நான் யார், நான் யாருன்னு சொல்ல சாமி, நான் ஏதோ கும்பணுன்றாங்க பேசணுன்றாங்க, நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னே தெரியல, எதுக்கு சாகுறதுன்றாங்க பிறக்கிறதுன்றாங்க, எதுக்கு நான் பிறந்திருக்கேன், நான் யார் ஞான அவர் மாணிக்கவா சொல்லுவாங்க, நான் ஞானங்கள் நான் யார் ஞானங்கள் யார் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நாடின்னு அரம்புலாம் என்னது அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்பாங்க. ஆகவே நான் யார் என்பதுதான் இங்கே நான் யார். வினா நான்குக்கு குருநாதரிடம் விண்ணப்பிக்கிறார், இந்த கேள்வியை சொல்லி விண்ணப்பிக்கிறார். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்து. இங்க வந்து இவரே பதில் பேசுறாரு, நல்லா பாருங்க, மாணவரே சொல்ற மாதிரி இந்த கேள்வி வினாவா இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் மூணாவது கேள்விக்கு அப்புறம் ஆசிரியர் பதில் சொல்ற மாதிரி இருந்தது, இங்க மாணவர் வந்து ஒரு ஏற்புரை சொல்ற மாதிரி இருக்குது. குருநாதரோட விண்ணப்பம் இந்த இருபத்தி ரெண்டு மூணு கேள்விக்கும் பதில் சொன்னீங்க சுவாமி, இப்போ நாலாவது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் சாமின்ற மாதிரி சொல்ற. அதாவது நான் யார் குருநாதரிடம் விண்ணப்பம். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் சாமி, ஆறாறு தத்துவத்தை பத்தியும் ஆணவத்தை பத்தியும் நம்மை தொடர்ந்து வருகின்ற பாவ புண்ணியங்களால் வருகின்ற இன்ப துன்பம் என்று சொல்லக்கூடிய வல்வினை பற்றியும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். என் மேல உயிர்கள் மேல நீங்க மாறாத அருள் வச்சு உயிர் உரைத்து சாமி, வகுத்து வகுத்து உரைத்து அப்படி மெதுவா ஒண்ணுன்னா சொன்னீங்க சாமி, வகுத்துரைத்தீர். இப்போ வேறு ஆகா என்னை இந்த இப்ப சொன்னீங்கல்ல சாமி, என்னமோ ஆணவம் நீங்க கண்மம் நீங்க அப்புறம் தத்துவம்னு சொன்னீங்க, முப்பத்தி ஆறு தத்துவம்னு சொன்னீங்க, இதற்கு வேறு ஆகா என்னை, இதற்கு வேறான என்னை என்ற அர்த்தம், இதற்கு வேறாக என்னைன்னா இதற்கு வேறான என்னை எனக்கு அறிய காட்டீர் சாமி. உடம்பு வேற நான் வேற, ஆணவம் வேற நான் வேற, கண்மம் வேற நான் வேற, இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கின்ற என்னை நான் யார் என்று சொல்லு சாமி. ஒருத்தன் போய் கேட்குறான், எனக்கு அப்பாவும் தெரியல அம்மாவும் தெரியல நான் யாருன்னே தெரியல, எனக்கு எங்கள் அம்மாவையும் காட்டு, எனக்கு எங்கள் அப்பாவையும் காட்டு, எனக்கு யாராவது கூட பிறந்தவன் இருக்கிறானா, நான் எந்த ஊரில் பிறந்தேன் இப்போ எங்கே இருக்கிறேன், அதாவது கோமாவில் பிறக்கும்போது இருந்துட்டு திடீர்னு ஐம்பது வருஷம் கழித்து அப்படியே வந்தான்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நாமளும் ஆணவத்தில் இருந்து அப்படி பிறந்து வந்துட்டு என்னன்னே தெரியல, நான் யாருன்னே தெரியல சாமி, எனக்கு யாருன்னு நீ காட்டு சுவாமி அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். ஆகவே இங்கே சொல்கிறார், உன்னற்கரிய தேசிகரே உற்று இவர் சொல்ற மாணவர் ஆசிரியரை பார்த்து ஒரு ஏற்புரை வழங்குவது போல் இந்த பாடல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் ஆசிரியர் மாணவருக்கு சொன்னார், இப்ப மாணவர் ஆசிரியருக்கு சொல்றார், அடுத்ததை கேட்கிற மாதிரி இப்ப கேட்க போறாரு. இன்னொரு வினா ஆரம்பிக்கிறார், ஏற்கனவே எட்டு வினா சொல்லிட்டாரு, இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பிட்டு வினாவை ஒன்று போறாரு. ஏற்புரை இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ஏற்பு சொல்லிட்டு அடுத்த கேள்வி சொல்றாரு. உன்னற்கரிய தேசியரே உற்று, உன்னற்கரிய தேசிகரனா என்னதற்கு எட்டா இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவனே என்று பொருள். உன்னற்கரிய தேசிகரே என்னதற்கு எட்டா நிலையில் இருக்கக்கூடிய ஞான குருவே, ஏன்னா இவர் சொல்றாரு பாருங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு குருமணியே அப்படின்றாரு, குருமணி தன் தாழ் வாழ்க என்பவர், அது குருவுக்கெல்லாம் மணியாக இருக்கக்கூடியவர் தான் குருமணி, எல்லா குருவுக்கும் குரு எல்லா குருவுக்கும், அதான் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த குருவுக்கெல்லாம் குருவாக இருப்பவனே என்று பொருள். ஆகவே என் இதற்கு எட்டா ஞான குருவே, ஏன் நீச்சல் குரு வந்து நீச்சல் தான் கற்றுக் கொடுப்பான், பிஸ்னஸ் குரு வந்து பிஸ்னஸ் தான் கற்றுக் கொடுப்பான், இறைவனை அடையக்கூடிய ஞானத்தை கொடுப்பவர் ஞான குருவால் மட்டும்தான் முடியும், அதனால தான் அவருக்கு ஞான குரு என்று பெயர். ஆகவே என்னதற்கு எட்டா நிலையில் இருக்கக்கூடிய ஞான குருவே மாறா அருளால் அடியேனை விட்டு நீங்காத உன் பெருங்கருணையால், அடியேன் மிகச்சிறிய உன்னுடைய பெருங்கருணை என்னவென்றால் என்னையும் ஒரு பொருட்டாக நாய் சிவிகை ஏற்றிவித்து அம்மை எனக்கருளியவார் அருபெறுவார் அச்சோவை என்று மாணிக்கவும்,
என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என்னுக்குள்ளே கலந்திருந்து உன்னுடைய பெருங்கருணை என்னை விட்டு நீங்காதவாறு உன்னுடைய இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழாக இருக்கின்ற பெருமானே, என்னை விட்டு நீங்காத இருக்கக்கூடிய பெருமானே, அடியேனை விட்டு நீங்காத உன் பெருங்கருணையா என்று பொருள். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் கண்மமும் பகுத்துரைத்தீர், ஆறாறு தத்துவம் ஆணவமும் கண்மமும் பகுத்துரைத்தீர் சுவாமி. ஆகவே என்னை வேறாக எனக்கு அறிய காட்டீர், இவற்றுக்கு வேறான என்னை எனக்கு நான் யார் என்று காட்டி, என் அப்பா யார், என் அம்மா யார், என் சகோதரர்கள் நான் எந்த ஊர், நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்வார். அது போல இங்கு என்ன சொல்ல, நான் யாரு, நான் யாரு சொல்லு சுவாமி, என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறு, நான் என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், அம்பாட்டுக்கு பிறந்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, படிப்பான், வேலைக்கு சேருவான், கல்யாணம் பண்ணிவாப்பிலிருந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு சேர்த்து போடுவான், சம்பாதிப்பான் சம்பாதிப்பான் சம்பாதிப்பான், குடும்பத்தை கூட கவனிக்காம சம்பாதிப்பான் சம்பாதிப்பான், பொசுக்குன்னு போயிடும். என்னத்துக்கு பிறந்தான், என்னத்துக்கு சம்பாதிச்சான், நான் யார் என்ற ஒரு கேள்வியை எவன் ஒருவன் கேட்கிறானோ அவனே இறைவனை அடைய முடியும். இல்லைன்னா பிறக்க வேண்டிய, செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. யார் ஒருவன் நான் யார் என்று கேட்கவில்லையோ அவன் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். நான் யார் என்று தெரிந்தால் நான் ஓர் அடிமை என்றும், எனக்கு அரசன் யார் என்றால் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்றும் தெரிந்துவிடும். நான் யார் என்று தெரியவில்லை என்றால் பொய்ப்பொருள் தான் கண்ணுக்கு தெரியும். அதங்க சொல்ற, நான் யார் வேறு ஆகா, இந்த தத்துவத்துக்கெல்லாம் வேறான, ஆணவத்துக்கு வேறான, கண்மத்திற்கு வேறான, எனக்கு அறிய காட்டீர் என, நான் யாருன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. எல்லாம் சொல்கிறாங்க, உடம்பு வேற நீ வேற, உடம்பு வேற நீ வேற, நீ தாண்டா முருகப்பா, நீ தாண்டா கண்ணப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை சாமி, எனக்கு புரிகிற மாதிரி நான் யாருன்னு எனக்கு சொல்லு சாமி. மேற்கண்ட பந்தங்களில் பட்டு கிடக்கும் என்னை, என்ன மேற்கண்ட 36 தத்துவம் ஆணவம் கண்மம் போன்ற நான் செய்த பாப புண்ணியங்களில் பட்டு கிடக்கும் என்னை பட்டு கிடப்பான் என்று சொல்வார்கள். பட்டு கிடப்பான் என்றால் பாப புண்ணியத்திலே பட்டு கிடக்கின்றவனை பட்டு கிடப்பான் என்று சொல்வார். மேற்கண்ட பந்தங்களில் பட்டு கிடக்கும் என்னை அவற்றின் வேறு நான் என்பதை எனது அறிவுக்கு உணர்த்தி அருள வேண்டுகிறேன். அவற்றின் வேறுன்னு சொல்றாங்க, புரியுது புரியுது புரியுது, ஆனாலும் உண்மையடி உள்ளபடி புரியல சுவாமி. சொல்றாங்களே ஒழிய, எனக்கு உள்ளபடி உணர்த்தி அருள், நான் அதற்கு வேறு என்று எனக்கு உள்ளபடி உணர்த்தி அருள் சாமி என்று சொல்றார். இங்க பாருங்க அடுத்ததான், நான் யார் அதுக்கு விட சொல்றார், நன்றா உரைக்கே கேள், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறைகுன்றாமல் போதும் குறித்து. நல்லா தெரிஞ்சுக்கோ, நன்றா உரைக்கே கேள், இங்கு இப்பொழுது நீ யார் என்பதை உணர்த்துகிறோம், கேட்பாயாக, நீ யார் என்பதை உணர்த்துகிறோம். நீ கேட்ட, நான் யார் என்று கேட்டுவிட்டார், நீ யார் என்பதை உணர்த்த தயாராக இருக்கோம், நீ தயாராக இருந்துக்கோ. நல்ல சித்தின் முன் அசித்து ஒன்றாது, முற்றலும் இயற்கை உணர்வும் பேரலும் கொன்ற சித்தாகிய சிவபெருமான் முன், அனைத்து ஆற்றலையும் கொன்ற சிவபெருமான் முன், அசத்தாகிய கல்லு மண் உடம்பு காரு பங்களாலாம் முன் நிற்காது, அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆகியவே முற்றுணர்வு இயற்கை உணர்வு பேரருள் கொண்ட சித்தாகிய சிவத்தின் முன் சடமாகிய மாயா காரியம் விளங்கி தோன்றாது. ஏன் ஏழாம் சூத்திரம் சொல்லுது, ஏழாம் சூத்திரம் என்ன, யாவையும் சூனியம் சத்தெதிராகி, சத்துக்கு முன்னாடி அனைத்தும் சூனியம், சிவத்திற்கு முன்னாடி அனைத்தும் உயிராக இருக்கட்டும் சடமாக இருக்கட்டும், சிவத்திற்கு எதுவும் தேவையில்லை, அவற்றை சிவத்திற்கு முன்னால் யாவையும் சூனியம். அதிலிருந்து என்ன தெரியும்னா, சிவத்திற்கு உயிரும் தேவையில்லை சடமும் தேவையில்லை என்பது பொருள். அவை யாவையும் சூனியம் சத்திற்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். ஆகவே சிவத்தின் முன் சடமாகிய மாயா காரியம் விளங்கி தோன்றாது தோன்றாது தோன்றாது. சிவத்துக்கு முன்னாடி காரு தேவையில்லை, பங்களா தேவையில்லை, உடம்பு தேவையில்லை, மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, குழந்தை தேவையில்லை என்பதுதான் இங்கே பொருள்.
உதாரணம், சூரியன் முன் எந்த ஒளியும் நிற்காது. சூரியன் முன்னாடி போய் டார்ச் அடிச்சா நிற்குமா? சூரியன் அப்படியே பிரகாசம் அடிக்குது, அங்கே போய் டார்ச் அடிக்கிறேன்னா நிற்குமானா? நிற்காது. சூரியன் ஞான பிரகாசம், சிவப்பிரகாசம், அதற்கு முன்னால் எந்த பிரகாசமும் டவுன் இல்லை. ஆகவே சித்துக்கு அசித்து தேவை இல்லை என்பது பொருளாகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சித்து அசித்தை ஓராது, மேலும் பேரறிவுடைய சிவத்திற்கு அந்த சடப்பொருள் சுட்டறியும் தன்மை உடையது அல்ல. இதுதான் என் காரு, இதுதான் பங்களன்னு சுட்டறிய வேண்டிய அவசியம் சிவத்துக்கு தேவையில்லை என்பது பொருள். ஆக அன்றே இவற்றை நின்று பகுத்தறிவது ஆன்மாவே. அப்படின்னா இதெல்லாம் எது இருக்குது? கார் எதுக்கு இருக்கு? பங்களா இருக்கு? உடம்பு எதுக்கு இருக்குது? இந்த உலகம் எதுக்கு இருக்குது? அன்றே, ஆகவே அனாதியே. அன்றே என்றால் அனாதியே. ஆகவே அனாதியே சிவத்தையும் சடத்தையும் பகுத்தறிவது உயிர் ஒன்றே. நீ தாப்பா சிவத்தையும். ஆக நாம் பாருங்கோ, சிவாய நம்ம மந்திரத்தை எடுத்துக்கோ. யா ஆகிய உயிர் நடுவில் இருக்கு. சிவன் வந்து இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கு, ரைட்ல நம இருக்கு. உலக போகம் நம்னா உலக போகம், பொய் இங்கே மெய். பொய்யும் தேவைப்படுது நமக்கு, மெய்யும் தேவைப்படுது. ஏன் தெரியுமா? நிழலின் அருமை வெயிலில் இருந்தால்தான் புரியும். பொய்யை ஒருவன் அனுபவித்தால்தான் அது பொய் என்றும் மெய் மெய் என்றும் தெரியும். அவன் பொய்யை பார்க்கவில்லையே என்றால் மெய் அவனுக்கு தெரியாது. எப்பொழுதுமே ஏசியில் இருக்கவனுக்கு வெயிலின் தாக்கம் தெரியாது. அதுபோல இங்கே பொய்யை காட்டி பிறகு மெய்யை காட்டுகின்றான் சிவபெருமான். மாணிக்கவாசகர் சொல்றார், சீலமின்றி நோன்பை இன்றி சீலமின் அறிவை இன்றி செறிவை இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவது. முதல்ல மயக்கத்தை காட்டுவாரா, அப்புறம் வழியை காட்டுவாரா? அதை போல உலகத்தை காட்டுறாரு, பொய்யை காட்டி அப்புறம் மெய்யை காட்டுறாரு. இல்லைன்னா மெய் தெரியாது அவனுக்கு, சிவன் தெரியாது. ஆனா இந்த உயிருக்குத்தான் பொய்யும் தேவைப்படுது, மெய்யும் தேவைப்படுது, சிவனும் தேவைப்படுது. உடம்பும் மனசு வர மாட்டேங்குது சிவத்தையும். ஐயோ, காரையும் விட மனசு வர மாட்டேங்குது, பங்களாவையும் விட மனசு மட்டும், மனைவியும் விட மனசு மட்டும், பிள்ளைங்களையும் விட மனசு வர மாட்டேங்குது. ஆகவே பொய்யையும் விட மனசு வரவில்லை, ஆக மெய்யையும் விட மனசு வரவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உயிர் ஒன்றுக்கே சிவமும் தேவை சடமும் தேவை. அதனால் உயிருக்கு சடச்சத்து என்று பெயர், உயிருக்கு மட்டும். ஆக சிவத்தின் சிவத்திற்கு சடமும் தேவையில்லை, உயிரும் தேவையில்லை. ஆக சடத்துக்கும் சிவமும் தேவையில்லை, உயிரும் தேவையில்லை. சடத்துக்கும் தேவையில்லை, உயிரும் தேவையில்லை, சிவம். ஆனா உயிர் ஒன்றுக்கே சிவமும் தேவை சடமும் தேவை, மெய்ப்பொருளும் தேவை பொய்ப்பொருளும் தேவை. எதற்காக? பொய்யை அனுபவித்தால்தான் மெய் உணர முடியும். ஆகவே இங்க சொல்றாரு, அனாதியே சிவத்தையும் சடத்தையும் பகுத்தறிவது உயிர் ஒன்றே. அப்ப எப்ப அறியும் தெரியுமா? உண்மை பொருளை தெரியுமா? குருநாதர் வந்து ஆட்கொண்ட உடன். குருநாதருடைய ஒரு சொல் நம்மை பொய்யை விட்டு மெய்க்கு வர வைத்து விடும். ஒரு சொட்டு மோறு அப்படியே ஒரு லிட்டர் பாலையும் தனதாக்குவது போல ஒரு சொல் குருநாதருடைய சொல். காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வலிக்க, ஒரு சொல் அவரை அப்படியே மெய்ப்பொருளை உணர வைத்தது. நானும் ஓர் பெண்தான், ஒரு சொல் அக்காவினுடைய சொல் அருணகிரிநாதரை மாற்றியது. பட்ட கட்டையில் போகுதுபார் பகற்குடு என்ற ஒரு சொல் மறைஞான சம்பந்தர், ஒரு சொல் உமாபதியாரை மாற்றியது. அதை போல் நமக்கும் வாழ்க்கையிலே எத்தனையோ சொற்கள் நம்மை மாற்றியிருக்கின்றன. நாம் எழுதி வைக்கவில்லை, அவர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். நான் விடு, ஒரே ஒரு சொல் எனக்கு கு வைத்தியநாதன் ஐயா சொன்னாருங்க நெய்வேலியில ஒரு வகுப்புல. எதுவும் தெரியலன்னா சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லுப்பா, சிவபுராணத்தை படிப்பா, வேறு தோழிமங்கன் படிச்சுட்டு போப்பான்னாரு. அவர் சொன்ன அந்த ஒரு சொல் தான் என்னை மாற்றியது. முன்னாள் இயக்குனர் ஐயா அவர்கள், மெய்ஞான வள்ளலாக இருக்கக்கூடியவர், அவர் அற்புதமாக அந்த ஒரு சொல் வித்யா குருவாக இருந்து நமக்கு அருள்பாளையர். அந்த ஒரு சொல் என்னை மாற்றியது. அதுபோல ஒரு சொல் குருவாக வந்திருந்து நம்மை மாற்றுவார்கள். அனாதியே சிவத்தையும் சடத்தையும் பகுத்தறிவது உயிர் ஒன்றே, குருவருளால் இது நடக்கும் என்று தெரிந்து கொள். என்று மறை குன்றாமல் பிரித்தோதும், என்று மறை குன்றாமல் பிரித்தோதும்,
என்று ஆகமங்கள் குறைவின்றி கூறுகின்றனப்பா கூறுகின்றன ஆகமங்கள் சொல்கின்றன. ஆக உயிர் பேரறிவுடைய பொருள், அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள் என்று பகுத்தறிவு திறம் கொண்டது. உயிர்தான் கடவுள் என்றும் இது சடம் என்றும் நான் உயிர் என்றும் அறியக்கூடிய விஷயத்தை எது செய்யும் என்றால் உயிர்தான் பகுத்தறியும். சடம் பகுத்தறியாது, உயிர்தான். இறைவனும் பகுத்தறிய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஆகவே கடவுளை அறிவதும் சடத்தை அறிவதும் தன்னை அறிவதும் உயிர்தான் என்பதை இங்கு சொல்றார். என்று பகுத்தறியும் திறன் கொண்டது உயிர், அதுவே நீ, அதுவே நீ, அதுவே நீ என்று இங்கே சொல்லி நிறைவாக 25 தத்துவங்கள் தன்மை அறியா. இதிலிருந்து என்ன சொல்றாருன்னா 25வது பாட்டில் தத்துவங்கள் தம்மை அறியா, இந்த பாட்டு தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தாம் என்று அறியா, எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேல் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். ஆக ஒரு கல்லு மண்ணு கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோ, கல்லு தன்னை அறியாது, மண்ணும் தன்னை அறியாது. ஆனா கல்லையும் அறியாது, இது மண்ணையும் அறியாது, தன்னையும் அறியாது, தன்னை பக்கத்தில் இருக்கிற பொருளையும் அறியாது. அதுபோல 36 தத்துவங்களும் அறிவற்றவை, அவை தம்மையும் அறியாது, தம்மை சார்ந்திருக்கின்ற உயிரையும் அறியாது என்பதுதான் இங்கே பொருள். தம்மையும் அறியாது, தாம் யார் என்றும் அறியாது, தம்மை தாம் என்றும் அறியாது. நான் வந்து கண்ணு, நான் வந்து மூக்கு என்று தன்னையும் அறியாது, தன்னை சார்ந்த உயிரையும் அறியாது என்பதுதான் இங்கே பொருள். எது போல எனில், அதுக்கு ஒரு உதாரணம் அற்புதமே சொல்றாங்க பாரு. உதாரணம் 7 சுவை இருக்குதான். எது போல எனின் அறுசுவை, மன்னிக்கணும், அறுசுவை, அறுசுவையும் அறியாவே தம்மைத்தான். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என்ற அறுசுவை போல் அது என்ன பண்ணுவா, தம்மை அறியாதான், தான் தான் இனிப்புன்னு தெரியாதான். அது போல இவைகள் போல இந்த சுவை போல அந்த தத்துவங்களும் தம்மை தாம் என்று அறிய, நான் கண்ணு, நான் மூக்கு, நான் கையி, நான் மனோ, நான் புத்தின்னு அறியாதான். ஆகவே 26வது பாடல் தத்துவங்களை அறிவது உயிரே. அப்ப என்னன்னா நான் யார் என்பதுக்கு இது பதில் சொல்றாரு. அப்ப அந்த தத்துவங்களை கண்ணு காது மூக்கு மனம் புத்தி எல்லாவற்றையும் அறிவது எதுனா, உனக்கு மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டு அறிகின்றது யார் தெரியுமா, நீதாப்பா. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி பார்த்தா அது தெரியுமாப்பா. ஞானசம்பந்தர் சொல்ற, ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்து ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடரான கடுப்பன அஞ்செடுத்து. யார் ஒருவன் ஊனை உருக்கி ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றானோ அவனுக்கு இது தெரியுமப்பா. ஆக கண்ணு தன்னை அறியாது, காது தன்னை அறியாது, ஆனால் உயிர்தான் கண்ணை எறியும், காதை எறியும், மூக்கை எறியும், கையை எறியும், காலை எறியும், மனத்தை எறியும், புத்தியை எறியும், அகங்காரத்தை எறியும், சித்தத்தை எறியும், வித்யா அத்தனையும் அறியக்கூடியது எது என்றார் உயிர். அதுதான் அப்பா நீ என்று இந்த 26வது பாட்டில் சொல்றார். ஆக நீ, நீ ஆறு சுவையையும் சுவைக்கும் போது இன்ன சுவை என்று அறிகிறாய், ஆனால் அதனை சுவைக்கும் நீ வேறு, அச்சுவை வேறு என்பதை அறிவது போல. ஆறு சுவையை நான் சாப்பிட்றேன், இனிப்பு, அந்த பக்கம் கசப்பு, பாவக்காய், அத்தனையும் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பார்க்குறது யாருன்னா நான், உயிர். ஆனால் அதுக்கு தெரியாது, அந்த நாக்குக்கு வாய்க்கு தெரியாது, நான் தான் ரசித்து ரசித்து பார்க்குறேன். அந்த ஆறு சுவை போல, அந்த சுவையை அறிகின்ற நீ போல, அதனை சுவைக்கும் நீ வேறு, அச்சுவை வேறு. கசப்பு சுவை வேறு, புளிப்பு வேறு, இது வேறு, ஆனால் நீ வேறு. அதை போல 36 தத்துவத்தோடும் ஆராய்ந்து அதோடு கூடி நிற்கும் நீ அந்த சடமாகிய தத்துவ கூட்டங்களுக்கு வேறாகிய ஒரு அறிவுடைய பொருளப்பா நீ. ஆகவே உனக்கு இறைவன் கொடுத்த 31 ஜாயிண்ட், 31 பார்ட்டை சேர்த்து வச்சிருக்கார் உனக்கு. அந்த சேர்த்த உடம்பு தான் நீ, அதான் மாயா எந்திரது. அதுக்குள்ள நீ, நீ என்ற உயிர் இருந்து கொண்டு அறிகிறதப்பா, அதாப்பா நீ என்று சொல்ற. அந்த சடமாகிய தத்துவ கூட்டங்கள், அந்த சடமாகிய தத்துவ கூட்டம்னா 31 தத்துவங்களை ஒரு கூட்டமா கூட்டி ஒரு உடம்பா பில்டப் பண்ணி அதுக்குள்ள இந்த உயிரை வச்சிருக்கார். ஊனில் உயிர் பை ஒடுக்கி, உயிர் பையன்னு ஏன் சொல்றாருன்னா காற்றடைத்த பையடா, மூச்சு காத்து இல்லைன்னு நம்ம இருக்க முடியாது.
அதனாலதான் காட்டடைத்த பையடான்னு சொல்றாரு இந்த சித்தர். ஆகவே உயிர் உயிர்ப்பை ஒடுக்கி ஆகவே அந்த சடமாகிய தத்துவ கூட்டங்களுக்கு வேறாகிய அறிவுடைய பொருள் நீதானப்பா என்று சொல்லி இங்கே ஆகமம் கண்மம் மாயை சடம் உயிருக்கு அறிவு பொருள் இது இவ்வேறுபாட்டை அறிய அறிவதேதான் பகுத்தறிவு. ஆகவே இறைவன் இந்த தடைப்பொருளாகிய ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் சடப்பொருள். இவை உயிருக்கு ஒரு அறியாமையை செய்யக்கூடிய ஒரு பொருள். ஆகவே ஆணவத்தை நீக்குவதற்காக இறைவன் கண்மம் மாயை ஆகியவற்றை நமக்கு ஊட்டி இவை எல்லாம் சடப்பொருள் என்பதை உயிர் அறியக்கூடியது. ஆகவே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று பொருளும் சடம் என்று அறிவது உயிர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு தலைவன் இறைவன் என்பதை அறிவதும் உயிர். ஆகவே பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உள்ள உயிர்தானப்பா நீ 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 என்று சொல்லி நான் யார் என்பதற்கு இனாதிற்கு விடையளிக்கிறார். ஆகவே இன்று 31 தத்துவங்களை இயக்கி நமக்கு உடம்பாக இருந்து ஆட்சி செய்கின்ற சிவ தத்துவங்கள் ஐந்தையும் பார்த்தோம். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுத்த தத்துவங்களின் நிலையை பார்த்தோம். ஒன்றொன்று எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்த்து அடுத்ததாக ஆணவம் என்றால் உயிரின் அறிவை மறைக்கக்கூடியது என்றும் கண்மம் என்றால் அந்தந்த உயிர் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் வரக்கூடிய இன்ப துன்ப நுகர்வே கண்மம் என்று பார்த்தோம். அடுத்ததாக குருநாதரிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். நான் யார் என்று வைக்கின்ற நான் யார் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்கின்றார். எப்படி ஆறு சுவையும் தன்னை அறியாதோ அதுபோல இந்த தத்துவங்களும் தன்னை அறியாது. அதே தத்துவ அந்த சுவையை அறியக்கூடிய உன்னை போல இந்த தத்துவங்களை அறியக்கூடியதும் ஆக ஆணவம் கண்மம் மாயையை அறியக்கூடியவனும் கடவுளை அறியக்கூடியவனும். ஆகவே கடவுளையும் தத்துவங்களையும் பகுத்தறியக்கூடியவன் இது சடப்பொருள் இது உயிர்ப்பொருள் இது இறைப்பொருள் என்று பகுத்தறிவது நீதானப்பா நீதானப்பா என்று கூறி சொல்லி நமக்கு அந்த அற்புதமான 26 வெண்பாக்களோடு இன்று நிறைவு செய்து அடுத்ததாக நீ ஏது நீனா யாருப்பா கடவுள்னா யாருப்பா நீ ஏது அப்புறம் நாடனம் நடனன்றாங்களேப்பா நீ என்னமோ நடனமெல்லாம் ஆடுறியாமாப்பா ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம்னு ஏதோ நடனமெல்லாம் ஆடுறியாமாப்பா அப்படின்னா என்னப்பா இப்போ இவ்வளவு நேரமும் நம்ம என்னத்தை பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் நான் யார் என்று பார்த்தோம் தடைப்பொருள் மூன்றையும் பார்த்தோம் அப்புறம் 36 தத்துவங்கள் இருக்கக்கூடிய மாயா காரியம் முதல்ல சொல்லிட்டார் மாயா காரியம் அடுத்தது ஆணவம் அடுத்தது கண்மம் மூன்று தடைப்பொருள்களை பார்த்தோம் தன்னையும் பார்த்தோம். ஆக உயிரையும் தடைப்பொருள்களை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ இறைப்பொருளாகிய இறைவனை நீ யார் கடவுளையே நீ யார் என்றும் நீ ஏதோ நடனமெல்லாம் ஆடுறியாமே நல்லுயிருளில் நட்டம் பயின்றாடு நாதனாமே நீ என்ன நடனம் ஆடுகிறாய் அந்த நடனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லப்பா ஏப்பா அந்த நடனம்லாம் ஆடுற என்று நீ யார் நாதம் நடம் ஏது நீ ஏது என்ற இரு வினாக்களுக்கும் நாம் வந்து அடுத்த வருகின்ற வியாழக்கிழமை இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு அடியார் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பேராதரவை நல்க வேண்டும் என்று கேட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி நெட்வொர்க் ப்ராப்ளத்தில் ஒரு சிறு கிராமத்திலிருந்து இயக்கி கொண்டிருந்த ராமசாமி ஐயா அவர்களை திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய புதல்வர் தமிழக புதல்வர் பணியில் இருந்து கொண்டும் வேறு இடத்தில் இருந்து கொண்டும் அதை ஓரளவு அவருக்கு உதவியாக இருந்திருக்கின்றார். அவர்களையும் உதவி சண்முகம் ஐயா இடையில் என்ன ப்ராப்ளம் தெரியல நெட்டெல்லாம் போனாலும் அவர் டென்ஷன் ஆவார் என்பது எனக்கு தெரியும். அப்படியும் எப்படியாவது வந்து விடுவார் என்றால் அதே போல் அவர் வந்து விட்டார். இப்படி பல பேர் மறைமுகமாக இருந்து நமக்கு உதவ இங்கே பாருங்கள் நம்ம நெய்வேலி அமைப்பாளர் வந்து விஜயகுமார் ஐயா துணை அமைப்பாளர் கன்னிவேல் ஐயா இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் முருகாசன் ஐயா அவர்கள் தேவமண்டலத்திலிருந்து குருநாதன் ஐயா அவர்கள் ராஜஸ்தானிலிருந்து இப்படி பல குணா ஐயா அவர்கள் புதுப்பாட்டிலிருந்து இப்படி பல பேர் வந்து நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து உதவுறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடியார் பெருமக்கள் இன்று போல் என்றும் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று கூறி நிறைவு செய்துவிட்டு வினாக்களுக்கு போவோம். வான்மகிழ் வளாது பெய்கம் அலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நச்சவம் வேள்வி மல்கம் எங்கள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் என்னை வயல்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயில் அரும்பொழில் திராவிட திருவாள் குருநமச்சிவாய தேவன்
சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரோழி தலைக மாதோம் தென்னாளுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவாகும். ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஒருத்தராக ஓப்பன் பண்ண.